அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்களோட ஸ்பார்ட்டன்கேமர்ஸ். வந்து இவ்வளோ நாள் நம்ம பாடல வந்து பர்கேட்ரி மேப்பே இல்லை. ஸோ எனக்குமே என்னடா இல்லையேன்னு பார்த்துருக்கிறப்ப தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணாத தெரியுது வந்துச்சு. ஸோ ரைட்டு, டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஒரு மேட்சை போயிடும் அப்படின்ட்டு பார்த்தா வழக்கம் போல் நம்ம பிரசிலியாவில் இறங்கியிருந்தோம். வழக்கம் போலங்கிறது வந்து இந்த மேப்பில் வந்து இப்போ போகிறதுனால இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரி, ரைட்டுன்னு இறங்கிட்டுக்கிறப்ப பார்த்தா மூணு நாள் ஸ்கோட் இருந்துச்சு. ரைட்டு அடையே எதனா ஒரு கில் அடிக்கலாண்டா அப்படின்ட்டு இறங்கிட்டு ஒரு ஸ்கோடாச்சும் வழக்கம் போல் வெயிட் பண்ணி தட்டிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம இந்த மேட்ச் என்ன நடந்திருக்கு மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். சரி, ரைட்டுன்னு ஏகே எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். பார்த்துட்டு இருந்தால் யூஎம்பி வேறு நமக்கு இருந்துருச்சுங்க, டபுள் டேமேஜ் யூஎம்பி. அதை விட்டுட்டு மறுபடியும் நான் டபுள் ஷாட் கண்ணி எடுத்துக்குவேன். ரைட்டு அந்த சைடு பார்த்தா ஒருத்தர் ஓடிட்டு போவோம், அவனுக்கு ஒரு மண்டையடி போட்டு போடாங்கிட்டு மண்டையடி போட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இந்த சைடு ரைட் சைடு வேறு ஒருத்தர் நம்மளை ரஷ் பண்ண வந்தான், அடிச்சு அடியில் ஓடி போயிட்டேன் பாருங்களேன். இவனுக்கு போட்ட மண்டி இல்லை, அவன் பயந்துட்டான் போல. என்ன பண்ணுறதுப்பா நம்ம அடி அப்படி. ஸோ ரைட்டு கழுவி கழுவி ஊற்றுறதெல்லாம் தெரியுது. அந்த சைடில் பார்த்தா இன்னொருத்தனுக்கு வந்து இண்டர் ஜோன் வாழ் நடந்துட்டுக்கோ, ரைட்டு வரண்டாயிடுறா அப்படின்ட்டு அங்கே டேரெக்டாக அந்த வீட்டுக்கே போயிடுவேன். நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக ரஷ் அடிச்செல்லாம் ஆட பழகியிருக்கோம். ரைட்டுன்ட்டு போய் அடிக்கலான்ட்டு போனால் அவன் வெளியே குறுகி ட்ரை பண்ணிருப்பான், இது தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து அப்போ தான் லூட் அடிச்சிட்டுப்பான், அவனுக்கு ஒரு மண்டையடி போட்டுட்டுவான். ஸோ நம்மள மாதிரி தான் அவன் போல. ஸோ லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா சுற்றி முற்றி எதுவுமே தெரியாது, அதனால் லூட் அடிச்சிட்டுப்பான். அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு பார்த்தா எங்கடா ஆளக்காரன்னு பார்த்தா ஆளு கீழே குச்சிடுவான் ரைட்டர் அப்படின்ட்டு. இவனை கில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு லேண்ட் நெஸ்ட்டுருவோம், பார்த்தா லேண்ட் மீனை உடச்சிடுவான். இப்போ பாருங்களேன், சரி மேலே வந்துட்டான்னு போய் பார்த்தா அந்த பதினேஜ் பையன் கீழே அவன் ஒரு லேண்ட் மீன் வச்சிருப்பான், அதுலேயும் அவனே உடச்சி வந்து அதுலேயும் அவனும் டேமேஜ் வாங்கிக்குவான். ரைட்டரான்ட்டு பார்த்தா அந்த சைடில் ஒருத்தன் வந்து நம்மள அடிச்சிட்டுவான். ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு போட்டு குதிக்கலான்ட்டு குதிச்சா அங்கே பாருங்களேன், நம்ம அந்த சைடு ஒரு வந்துட்டு அந்த சைடு ஒரு லேண்ட் மீன் வச்சிருவான். போடாடினால இதில் மாட்ட மாட்டேன்டா அப்படின்ட்டு இப்போ சொல்லுவேன், ஆனால் அந்த லேண்ட் மீனில் எப்போ மாட்டுவோன்னு நீங்களே பாருங்கள். ரைட்டு எங்கடா வரும் வரான்னு பார்த்தா இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருந்துருக்கான், எகிரி ஒரு அடியை போகலான்னு பார்த்தா அடிப்பேன் ஆனால் பாருங்களேன் பாது டவுனே ஆக மாட்டான். என்னடான்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து ஒரு தடிச்சு ஒரே ஒரு அடியில் நாக் பண்ணிடுவான். எனக்கு சிரான் டென்ஷனே போகிறோம், எப்படியோ ஒன்று கில்லு நாம கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஏன்னா நமக்கு வர வேண்டிய கில்லு தான், ஏன்னா எச்ஆர்ட் வந்துருக்க வேண்டியது. இவனுக்கு அடியை போடுவோம், அவன் நமக்கு ஒரு அடியை போடுவான். ஸ்குவாட் அங்கிட்டு ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணி விட்டுருவான். ரைட் அடியை ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்களா அவன் எப்போ வச்சு லேண்ட் மீனில் எப்போ அடி வாங்குறோன்னு. இப்போத்தையும் நம்மளை அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஸோ அதனால் நமக்கு மைனஸில் கொஞ்சம் பெரிய ஆள் தான் நினைப்பேன். அஞ்சு பேர் பார்த்துருக்காங்க அப்படி அப்படின்னு கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பேர்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துவேன், அதெல்லாம் கண்டுக்கூடாது. அந்த சைடில் ஒரு திருப்பான் அதை பார்த்துருவேன். சரி எப்படியாவது உன்னை அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு சுற்று போட ஆரம்பிச்சிருவேன். நம்ம சுற்று போட ஆரம்பிச்சதான் உங்களுக்கே தெரியுமே, எங்கேனாவது ஒன்று சுற்றிட்டு வந்து அந்த எனிமை அடிக்க விடாமல் விடமாட்டோம். இங்கே பாருங்களேன் பக்கத்துலேயே இருந்தான். சரி ரைட்டு அப்படி இருந்தாலும் அவனும் பார்த்துருப்பான், ஏன்னா ரேடாரில் வருது அப்படின்ட்டு நானும் உஷாராக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா அவன் பாவங்க என்ன வீட்டில் பிரச்சனையும் வச்சுட்டு அப்படியே ஆஃப்லைன் போயிருப்பான். அவனுக்கு மண்டையடியை போட்டுட்ருவான் ரைட்டர் அப்படின்ட்டு, அவனும் ரெடியை போட்டுட்ருவான். போட்டுவிட்டு இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் எனிமே லூட் அடிச்சுட்டு போக போல அந்த சாக்கில் அவனும் ரெடியை போட்டுவிட்டோம் முன்ன கில்லு. ரைட் இப்போ பார்த்தோம்னா அந்த சைடு ரேடாரில் வந்து ஒருத்தனை காட்டும், ரேடாரில் எந்த சைடில் ஒருத்தனை காட்டும், லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஏர் ட்ராப்பாண்ட வந்து ஒருத்தன் எவனோ லெவலப் பண்ணிருப்பான். ரைட்டில் இறா வரண்டா அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஆல்ரெடி சண்டை போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்களேன் ஒரு பொட்டி வேற போட்டுவிட்டோம். ஸோ அதை பார்த்தோன்னே நமக்கு லைட்டாக ஒரு பயமாக தான் இருந்தது. சரி நம்ம போய் அதனால் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு போவேன். போனால் எங்கட ஆலய காணமேன்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பேன். ஆலய காணம் இப்போ தான் வந்து நம்ம ஆள் போகவே ஆரம்பிப்பான், இறா வரண்டா அப்படின்ட்டு நானும் இவன் ஒரு அதிசய புலி அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு போயிடுவேன். பார்த்தா ஆள் டக்குன்னு வந்துடும், எச்ஆர்டி விழு வேண்டியது ரைட்டர் அடி அப்படின்ட்டு இந்த பாருங்க அழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம சுற்று போட்டு வந்து அடிக்கலான்ட்டு பார்ப்பேன். இந்த சைடு இந்த ட்ரக்கு இல்லைன்னா எப்படியாவது ஒன்று அடிச்சிருக்கலாம், ட்ரக்கு வேறு இருக்கா. ஸோ அங்கே இருக்கிறவன் அடிக்கலான்னு பார்த்தா இந்த சைடு ஒருத்தர் அடிப்பான் ரைட்டர் அடி அப்படின்ட்டு போனால் அந்த சைடில் இருக்கிறவன் சரியாக டேமேஜ் குறைச்சிட்டுவான், நூறு டேமேஜ் ரைட்டர் அடி அப்படின்ட்டு. இவனுக்கு அவனுங்களுக்கு ரெண்டு பேர் சாடி இங்கே ஒரு முடியாத பாருங்களேன், நினச்சா ஹெட்செட் போட்டுட்ருக்கலாம். அங்கே பாருங்க அவன் மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக கொடுத்துட்டுருக்கிறான். அப்படியே நான் வேறு தேவையில்லாமல் ரெண்டு குளோவால் வேஸ்ட் பண்ணிட்டேனே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு போடுவேன், சரியான அடி போட்டுவிடுவேன். ஆனால் ஹெட்செட் விழ வேண்டியது. ஸோ வந்து இதுவரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நினச்சிருக்கலாம் என்னடா ஹெட்செட்டே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே தான் கேம் பிளேவே இருக்குது, இதுவரையும் ஆறு கில்லு தான் அடிச்சு வச்சிருக்கோம், இன்னும் இருக்குதுங்க ஒம்பது கேம் ஒம்பது கில்ஸ் இருக்குது. ரைட்டு அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க கேம் பிளே. ரைட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தால் அந்த சைடு வந்து நம்மளால் ரேடார் போட ஆரம்பிச்சிருவோம், அப்படின்னா கன்ஃபார்ம் ரைட் சைடில் தான் வருவான்னு கணிச்சா கரெக்டாக வருவான். ஐயோ கொஞ்சம்லாம் ஹெட்செட் போட்டுருப்பான். இப்போ இவன் சரியான ஆட்டம் காட்டுவான் பாருங்களேன், பாருங்க போட்டு ஏற ஆரம்பிச்சிருவேன். சரி அழுத்தி கிருத்தியால போய் அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா அவன் எம்டோன்னு அதுக்கு மேலே அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். ரைட்டு அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தாண்டா இருக்கணும் அப்படின்ட்டு நானும் குளோவால் போட்டு குளோவால் போட்டு உஷாராக நவுந்துக்கிட்டே இருப்பேன். பாருங்களேன் குளோவால்லாம் சரியாக பங்கமாக போடுவாங்க அவன்லாம், நான் நினச்சே பார்க்கல. ஏதோ பாடி ட்ரெஸ் போட்டுக்கலான்னு பார்த்தா எல்லாமே இதில் எல்லாமே பாடி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பாருங்களேன் வருவான் கரெக்டாக ரைட் சைடில் ஒருத்தர் வந்து ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானா. ரைட்டுங்க பாருங்க சரியான டேமேஜ் நம்ப அவனை மேலே படவே மாட்டேங்குது, ஆனால் அவன் மட்டும் அடிக்கிறான் நம்மளை. இப்போ அப்போ ஒரு அடியை போடுவேன், இப்போ ஃப்ளூ ப்ளூவிலும் பாவன் டவுன் ஆகி போயிடுவான். அவன் நம்மால் வந்து கில் எடுக்கிறதுங்க பாருங்களா, ஓசி கில் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பதட்டமாக அடிச்சுட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஏறப்போ இங்கே பாருங்களா ஃபஸ்ட்டு கில்லை அவனே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டு லூட் அடியிலான்னு அடித்தா அவன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். சரி அதனால் ஃபஸ்ட்டு
க்ளோவல் போட்டு லூட் அடிக்கலாம்னு நடிப்பேன் வருவான் சரியான ஹெட் ஷாட்டுங்க. ஸோ இப்போ இருந்து ஹெட் ஷாட் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலே எத்தனை ஹெட் ஷாட்டுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஹெட் ஷாட் போட்டுவிட்டேன். சரி போட்டுவிட்டு நம்மளும் ஓடிட்டுக்கலாமே பாருங்கள். ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் சென்ட்ரல் ஜோன் போகலான்ட்டு நானும் ஓடிட்டுப்பேன். லெஃப்ட் சைடில் எங்கெங்கேயோ அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம மேலே போடலையேன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இப்போ தான் நான் நினச்சேன் அதுங்காட்டி ஏன் என்ன அடிக்கிறீங்கிற மாதிரி மேலே ஒரு அடியை போட்டுட்டுருவோம். அங்கே பாருங்களா ஹெல்மெட்டு தெரிச்சு விட்டோம். எதில் தான் அடித்தானே தெரில. ஸோ ஹெல்மெட்டை வந்து தெரிக்க விட்டான் லைட்ரு அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணிடுவேன். காலி பண்ணி இங்கே போனால் சரி ஹெட் ஷாட் வைக்கலாமான்னு பார்த்தோம். அங்கே போகிற ரெண்டு பேர் நம்மள அடியோ கொஞ்சம் எல்லாம் முடிச்சே விட்டுருப்பானுங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் பாட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி அடி போடுறானுங்கன்னு. ஸோ இந்த அடியை வாங்கிட்டு நான் கவர் எடுத்து அடிக்கலான்ட்டு வந்தா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நம்மளை ஆல்ரெடி அடித்தான் பார்த்தியா எவனா வரானான்னு பார்ப்பேன். கரெக்டாக இப்போ தான் எவனோ ஒருத்தர் அந்த வெண்டிங் மிஷினில் ஹீல் பண்ணி விட்டுக்கிறான். அவனுக்கு சரியான மண்டி அடி போட்டு விட்டுவேன். சரி அவனை யாருன்னா ஹீல் பண்ண வராங்களான்னு பார்க்குறப்போ டக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் எவனோ ஒருத்தர் ஓடியாந்துட்டு இருந்தாலும் க்ளோவா இல்லாமல் நான் சும்மா தூக்குவேன் டக்குன்னு ஹெட் ஷாட் விழுந்துடும். இதை நான் எதிர்பார்க்கல ரைட்டர் அப்படின்ட்டு நான் எப்பயும் போல வழக்கம் போல தூக்குனே அவனுக்கு ஹெட் ஷாட் விழுந்துருச்சு. இப்போது ஆல்ரெடி இப்போ ஒரு 10 கிலோ ஆகி போச்சுங்க. இன்னும் 15 அளவு இருக்குது. சரி ரைட்டு இப்போ பாருங்கள் ஜோன் வந்து சிங்காக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக போவேன். இப்போ நம்ம சுட்டதை வச்சு இந்த சைடு வந்து ஒரு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் வாடா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டு சரியான ஹெட் ஷாட். இதுக்கு மேலே ஹெட் ஷாட் மயமாக தான் இருக்க போகுது. நீங்களே பாருங்கள். சரி இவனை கில் அடிக்கலாமே அடிச்சா நம்மளை ஜோனுக்கு போக விடுவானுங்கிறீங்களா. சரி கில் அடிக்கலாமே அடிச்சா அந்த சைடு டவரில் வேற ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான். அந்த சைடு இருக்கிறவங்க நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு ஒரு க்ளோவலை போட்டு. ஆஹா இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் அவன் வந்து நம்மளை அடிக்க தான் ஆரம்பிப்பான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லா க்ளோவாலையுமே தட்டிடலான்ட்டு எல்லா க்ளோவாலையுமே தட்ட ஆரம்பிச்சிருவேன். மெடிக்கெட்லேருந்து என் கேலரி. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஜோனுக்கு போகிறதுங்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அங்கே பாருங்களேன் ரெண்டு பேர். ஸோ அதனால் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்ட்டு நானும் சரி ரைட் சரி ஏறி போகலான்னு போனால் விட்டவே மாட்டானுங்க. அங்கே பாருங்களேன் சரியாக டேமேஜ் கொடுத்துட்டே இருப்பானுங்க. மறுபடியும் ஒரு மெடியை போட்டு நம்ம போயிடலாம். ஐயோ நம்ம ஜோனுக்குள்ள போகாமலேன்னு தெரியலங்க. பாருங்களேன் சரியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னும் ரெண்டே ஜோனு தான் இருக்குது. ரைட்டு எப்படியாவது ஒன்று போயிருந்தான் நானும் ரைட் சைடு ரொம்ப வளைச்சி வளைச்சி போவேன். அப்பயும் அங்கே பாருங்களேன் கரெக்டாக ஜோனோட அந்த மிட் லைன் இருக்குல்ல அங்கேயே போட்டுடுவேன். நம்ம விடுவோமா நம்ம அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டு போட்டுவிடுவோம். ஸோ இவனுக்கு சரியான ஹெட் ஷாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரைட்டர் அப்படின்ட்டு. நான் அவனும் பாட்டியெல்லாம் அடிக்கல வேணால் பார்த்தீங்கன்னா அவன் தெரியும். சரி அவனை ஒரு கில் எடுத்துக்குவேன் போடு சரியான ஹெட் ஷாட்டு ரைட்டர் அப்படின்ட்டு. நம்ம இப்போ வந்து இன்னும் ஒரு ஜூன் அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து அந்த மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷின் ஆண்ட போயிட்டு ஏன்னா அவன் நமக்கு சூப்பர் மெடிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு போனான். லெஃப்ட் சைடில் சரியாக ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டு விட்டுருவேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாட்டு மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ 12 கில் வேறு அடிச்சிட்டுனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கில் அடித்து செத்து போனால் தான் அதிகம் ரைட்டு. இந்த இருக்கிற கில் வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதாக நான் கொஞ்சம் பொறுமையாகவே விளையாடுவேன். ஏன்னா நிறைய கேம்ல வந்து 12 கில் அடிக்கிறோம் 13 கில் அடிச்சுட்டு ஆனால் செத்து போயிடறான். அதனால் அந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியறதில்ல. ஷார்ட்ஸில் தான் அப்ளை பண்ண முடியுது ரைட்டர் அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம வந்து க்ளோவால் வந்து எப்படி இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா 13 இருக்குது. இருந்தாலும் பத்தாதுங்க எப்படி இருந்தாலும் வேணால் பாருங்கள் லாஸ்ட்டில் எத்தனை க்ளோவால் இருக்குன்ட்டு. சரி மேலே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. எப்படி இருந்தாலும் இப்போ அந்த சைடு தான் சண்டை போட்டுருக்கிறான் அப்படின்ட்டு நம்மளும் வந்து மேலே ஏறலாம் அப்படின்ட்டு ஏற ஆரம்பிச்சிருவேன். பார்த்தா அவன் நம்மளை விடுற மாதிரியே தெரியலைங்க. ஏறுவாங்க பாருங்களேன் கரெக்டாக அடி சரியான அடி போடுவானுங்க. அந்த மேட்ச் ஃபுல்லாக அடி வாங்குற மேட்சாக தான் இருக்கும். இருந்தாலும் அன்மா இருந்தாலும் சரி அடியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ட்ரிபிளாக திருப்பி கொடுப்போம். எங்கே ஏறி நின்றுருக்குது பாருங்க அந்த கில்லி சரியான அடி போட்டுவிடுவேன். ஸோ கீழே உழுந்ததுக்கப்புறம் தான் 450 எழுவோம். ஸோ அது ஒரு மன வருத்தமாக இருக்கும். அந்த சைடில் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டு செத்துட்டு இருப்பானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்குவாட் இருக்குது. இந்த சைடு ஒருத்தர் ரஷ் பண்ணி வரவே ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். எந்த பாட்டுங்க நம்மளை ரஷ் பண்ணி வருது. சரி ரைட்டு இங்கடா அடி என்னடா அடி போகிறோம் சரியாக அடி குறைச்சி விடுங்க பாருங்களேன். எகிரி சரியான அவனுக்கு சரியான மண்டி அடி போட்டுடுவேன். சரி போயிட்டு இப்போ ரஷ் பண்ணி ஒரே அடியாக ரஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரஷ் பண்ணால் அவன் சுற்றி முத்தி உங்களை ஆள் போட்டுருவான். ஃபஸ்ட் நம்ம மெடிக்கெட்டு தட்டுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக சூப்பர் மெடி இருக்கும் அதை தட்டி விட்ருவேன். சரி ரைட்டு மேலே போயிடலாம் பாருங்கள். ஜோன் ஸ்ரிங்காக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் அவன் ஜோனுக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தா மேலே இருந்து ஒரு பேர் ஃபில் அடிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ரைட்டு அப்படின்ட்டு கீழேயும் அடிக்கும் மேலேயும் அடிப்பான் கீழே அடிப்பான் என்னங்க பண்ணுறது. ஃபஸ்ட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வரட்டும் வரட்டும் அடி என்னன்னு பார்க்கலையே எப்போ பாரு அடி அப்படின்ட்டு கரெக்டாக வருவான்னு தெரிஞ்சு சரியான அழித்து பிடி போட்டுருவேன். அது மண்டையடியே விழுந்துடும். ஸோ இப்போ பார்த்தா தான் தெரியுது ஆஹா நம்ம மூணு பேர் முடிச்சிட்டுமா இன்னும் ஒரே ஒருத்தனே அப்படின்ட்டு அந்த ஒரு சந்தோஷத்துலேயே இருப்பேன். ஆனால் அவன் எப்படி ஆகப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியல. சரி ரைட்டர் அப்படின்ட்டு நான் இங்கிருந்தே க்ளோவல் போட்டு ஏற ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா போகிற ஸ்பீடில் நம்மளை மண்டையடி போட்டுட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு ஒரே சங்கட்டமாக போயிருங்க. சரி அதனால் நானும் அப்படியே க்ளோவல் போட்டு ஏன்னா நம்மகிட்ட தான் ஊர்பட க்ளோவல் இருக்குல்ல பாருங்களேன். அங்கே 13 க்ளோவல் இருந்துச்சு. இப்போ வெறும் 3 க்ளோவல் தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் 10 க்ளோவல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வேறு ஒரு பொட்டி இருந்துச்சா அதனால் எந்த சைடு இருக்கிறான்னு தெரியல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஏறுவேன். ஏன்னா நம்மளால் ஒளியறதுக்கு இடம் பாருங்களேன் பாவம் க்ளோவாலில் போல. அதனால் வந்து மரத்துக்கு முன்னாடி வந்து கவர் எடுத்துகிட்டு இருந்தால் சரி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடலாம். நாம் பாருங்கள் லைனாக வச்சுருப்போம்.
சரி ரைட்டு தூக்கி போடலான்னு தூக்கி போட்டா நான் ஒரு பைத்தியக்காரனுங்க பாம்பு போறது எங்கேயோ இங்கேயோ போட்டுக்கிட்டேன். பயம் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பதட்டம். மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வெளியே விட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு சரியான மண்டிடி என்னடா அலைவு ரெண்டு தானே இருக்குன்னு பார்த்தா ஆள் ஊசி வச்சுட்டுப்பான். ஸோ அவனுக்கு சரியான அடி போட்டுட்டோம். ஸோ வழங்கும்பால வந்து எச்சட்லேயே போய் தட்டி விட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருன்னு தெரியாத அந்த ரெண்டு பேரும் நமக்கு லைக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போடுவது உங்களோட ஸ்பாட் அண்ட் கேமர். ஓகே பாய் காய்ஸ்.